வெல்கம் டு சேவிதா கிச்சன். மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு இதை அரைக்கிறதுக்கு நம்ம மிக்சியில் போடலாம். மிளகு, சீரகம், இஞ்சி, ஒரு 9 பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி. ஏன்னா கொத்தமல்லி ரசத்துலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருவாங்க, குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும். அதனால் கொத்தமல்லி இதிலே போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு சீரகத்தை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து பூண்டு போட்டுடலாம், அதோடவே கொத்தமல்லி, சிறிதளவு இஞ்சி. இந்த இஞ்சி போடுறது ரொம்ப நல்லது, போட்டுக்கலாம். இப்போ மிக்சி போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி வந்து நெல்லிக்காய் சைஸு புளியை வந்து எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி வடி கட்டிக்கோங்க, இல்லைன்னா கையிலேயே வந்து வடி கட்டிக்கோங்க. நாம் இப்போ வந்து ஒரு பெரிய தக்காளி, குட்டி குட்டியாக தக்காளி இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும். இதோட சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கையில் வந்து பிசைஞ்சிக்கோங்க. நம்ம தக்காளி கரைச்சிட்டோம். இப்போ நம்ம தேவையான ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. நாம் தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய் போட்டோம்னா தீஞ்ச மாதிரி ஸ்மெல் வந்துடும் டக்குன்னு. நம்ம என்ன தான் டக்குன்னு எடுத்து புளிய தண்ணி ஊற்றினாலும் காஞ்ச மிளகாய் கருகிடும். அதனால் இந்த புளி தண்ணியிலே இந்த காஞ்ச மிளகாவை போட்டுடலாம் 4. இப்போ வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூட எண்ணெய்னா 1/4 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வந்து கறியப்பிள்ளைய போடலாம். இதை பாருங்கள், இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த விருதை வந்து இதில் போட்டுடலாம். இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போவே நல்ல ரசம் வாசனை அடிக்குது, ஸ்மெல் நல்லா பண்ணலாம். இப்போ இருக்கிற சீசனுக்கு, இந்த கொரோனா சீசனுக்கு இந்த மாதிரி டெய்லியும் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஹெல்த்தாக நல்லா குழந்தைங்க வந்து ரசம் நல்லா எடுத்துக்கிற அளவுக்கு நல்லது. இப்போ நாம் இந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ சால்ட்டு போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். 5 நிமிஷம் விட்டு லைட்டாக கொதிக்கிற அளவுக்கு விடக்கூடாது. கொதிச்சா அது வந்து சிறு கசப்பு வந்துடும். அதனால் இந்த சைட்லலாம் வந்துட்டு அப்படியே லைட்டாக நுர மாதிரி வரும் இந்த சைடில். அப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் 1-5 நிமிஷம். பாருங்கள் இந்த மாதிரி நுர வந்திருக்கு, கொதிக்கலை. இப்போ தான் கொதிக்கிற ஸ்டேஜு. இந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கொத்தமல்லியை வந்து தூவிடுங்க. ஃபைனல் டச், இது தூவிட்டோம். இப்போ அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகு, சீரகம், இஞ்சி, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சிருக்கோம். ரொம்ப நல்லது. குழந்தைங்க பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் இதை வந்து சாப்பிட்லாம். ஒரு லைட்டாக ஒரு வேளை சாப்பிட்டா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ இருக்கிற கொரோனா சீசனுக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.